ஹே கைஸ், வெல்கம் டு ஹோம் அண்ட் ஜாயின். நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம நிஷம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா, நம்ம ஹொசூர் மக்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ நம்ம ஹொசூரில் ரெண்டு புதிய தியேட்டர் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து கிராண்ட் சினிமாஸ், இன்னொன்று லக்ஷ்மி சினிமாஸ். ஸோ ரீசெண்டாக கிராண்ட் சினிமாஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து கிராண்ட் சினிமாஸ். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு தியேட்டர் வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 2 படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கே வந்து பிளான் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிலே வந்து ஆகிட்டே இருந்தது. ஸோ இப்போ எப்போ தான் வந்து தியேட்டர் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குற விதமாக வந்து தியேட்டர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஜூலை மிட்டில் வந்து நாங்கள் அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ தியேட்டர் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஜூலை 12 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்க வந்து அவங்கக்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ட்விட்டரில் வந்து குவெஸ்டின் பண்ணுறாங்க, எப்போது இந்த மாதிரி மிட் வந்துருச்சு, எப்போ ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு தியேட்டர் சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அப்டேட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க எப்போ வந்து தியேட்டர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தியேட்டர் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒர்க் வந்து ஃபுல் ஸ்விங்காக வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் இன்னும் வந்து 30 to 45 நாளுக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க்கை வந்து முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓப்பனிங் பிளான் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது அவங்க இப்போது எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு. ஸோ ஏன்னா வந்து இப்போ ஆடி வந்துருச்சு அப்படின்னா மோஸ்ட்லி ஆடியில் வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஆடி முடிஞ்சு ஆவணி, ஸோ அதாவது அடுத்த மாதம் ஆகஸ்ட்டு 18 மேலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து செப்டம்பருக்குள்ளே வந்து நம்ம அந்த ஒரு ஓப்பனிங் செரமனிக்கான ஒரு அப்டேட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அவங்க லேட்டஸ்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு தகவல். அதே மாதிரி இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்து எங்கள் தியேட்டரில் எங்கள் ஹொசூரில் வந்து நீங்கள் உங்களோட பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும், இல்லைனா பிஸ்னஸ் ஓனர்ஸ் யாராவது நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழேயும் நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஜெயிலர் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஆகஸ்ட்டில் ஜெயிலர் வந்து வருது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நோ தான். ஸோ ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஆகஸ்ட்டு ஆடி ஆவணிக்கு ஆவணி இல்லைனா அதுக்கு கொஞ்சம் ஒரு 10-15 நாள் தாண்டி போகும், இன்னும் 45 நாளுக்கு மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஜெயிலர் படமும் வந்து மிஸ் ஆகும். ஸோ ஐ திங்க் லியோ டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா என்னோடய கெஸ்ஸு. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படமே ஒரு பெரிய படம், ஜெயிலர் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வர பெரிய படம் அப்படின்னா கண்டிப்பாக லியோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் லியோ வந்து அவங்க எதிர்பார்க்கலாம். பட் இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அவங்க லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கிற ஒரு சில அப்டேட்ஸு. ஸோ லக்ஷ்மி சினிமாஸ் தியேட்டர் அதுவும் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாகவே வந்து இந்த வாரம் வந்து விசிட் பண்ணி அந்த தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது, அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ரெண்டு ஸ்க்ரீன் கொண்ட தியேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 200 பேர் கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கிராண்ட் சினிமாஸில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரீனு, ரெண்டு ஸ்க்ரீன் வந்து பெருசு 300 பேர் உட்கார மாதிரி, ரெண்டு ஸ்க்ரீன் வந்து சின்னஸு 200 பேர்கிட்ட உட்கார மாதிரி, கார் பார்க்கிங், அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஆன்லைன் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் நியூக்கிட்டையும் பேடிஎம் கிட்டையும் வந்து இப்போ வரையும் வந்து டைப் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட்ஸு. ஸோ நம்ம கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸ் வர வர கொடுத்துட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹொசூர் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.